ஊர் ரெண்டு பட்டா கூத்தாடிக்கு கொண்டாடன்னு சொல்லுவாங்க. இப்போ கூத்தாடிகள் ரெண்டு பட்டு ஊரையே கொண்டாட்டப்படுத்தி கொண்டு வந்துட்டு இருக்காங்க. விஜய் டிவி மற்றும் சன் டிவிக்கு இடையே கடும் போட்டி ஏற்பட்டு வருவதை நாம் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். விஜய் டிவியின் மெகா ஹிட் ஷோவை தயாரித்த மீடியா மிஷன் நிறுவனத்தையே சன் டிவி தன் கைக்குள் கொண்டு வந்து விட்டது. இதனால் விஜய் டிவியின் குக் வித் கோமாளி நிகழ்ச்சி பெரிய அளவில் பின்னடைவை சந்திச்சிருக்கு. இதை இந்த சேனல் ஒத்துக்கொள்ள வேண்டும் என்றாலும் அடுத்தடுத்து நடக்கும் விஷயங்களை வச்சு நம்மால் புரிந்து கொள்ள முடியுது. என்ன பண்ணாலும் குக் வித் கோமாளி சீசன் 5 நிகழ்ச்சியில் எந்த சுவாரஸ்யத்தையுமே ஏற்படுத்த முடியவில்லை. சன் டிவியில் டாப் குக் டூப் குக் நிகழ்ச்சி சிரிப்பலையில் பட்டையை கிளப்பி வந்துட்டுருக்கு. இதனால் விஜய் டிவி புதிய முடிவு எடுத்திருக்குதாம். இதற்காக அவர்கள் மணிமேகலை தேர்வு செய்திருக்கிறாங்களாம். குக் வித் கோமாளின் பிரபலமான சீசன்களில் கோமாளியாக வந்து பட்டையை கிளப்பி கொண்டிருந்தாங்க மணிமேகலை. சிவாங்கி குக்கான பிறகுதான் கோமாளியாக இருக்க மாட்டேன்னு சொல்லி விஜய் டிவியிடம் சண்டை போட்டு அந்த நிகழ்ச்சியின் தொகுப்பாளி ஆனாங்க நம்ம மணிமேகலை. இப்போது அந்த நிகழ்ச்சிக்கு டிஆர்பி இல்லாதனால மணிமேகலை மீண்டும் கோமாளி ஆக்கிட்டாங்களாம். இந்த வாரம் மட்டும்தான், இந்த சீசன் முழுக்கவான்னு சொல்லி இனிமே தான் தெரியும். மணிமேகலை கோமாளியாக பெரிய அளவில் ரசிகர் கொடுத்து வச்சுருப்பாங்க. அதிலும் அவர் போட்ட சோட்டா பீம் கெட்டப் இந்திய அளவில் ட்ரெண்ட் ஆச்சு. இதனால தான் மீண்டும் மணிமேகலை கோமாளியாக்கி சோதனை செய்கிறது விஜய் டிவி. விஜய் டிவியை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயத்தையுமே யூனிக்காக தான் பண்ணுவாங்க. அதை காப்பி பண்ணி டிட்டோவாக பண்ணிட்டுருக்காங்க நம்ம டூப் குக் டாப் குக்கு. விஜய் டிவியில் வர எடிட்டிங்லேருந்து காமெடியிலேருந்து எல்லாத்தையுமே அப்படியே கட் காப்பி பேஸ்ட் பண்ணுற அளவுக்கு வந்து டாப் குக் டூப் குக் போயிட்டுருக்கு. அதுக்கு மிக முக்கியமான காரணம் அவங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட கோமாளிகள். எல்லா கோமாளியுமே வந்து ரொம்ப டேலண்டான கைஸ்ன்றதுனால விஜய் டிவியோட டிட்டோவாக இருந்தாலுமே அது பயங்கரமான நகைச்சுவை ஏற்படுத்துதுன்னு சொல்லலாம். விஜய் டிவியை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை யூனிக்காக செய்வாங்க. எங்கள்கிட்ட பார்த்து காப்பி அடிச்சிட்டிங்களான்னு சொல்லி ஆரம்பத்தில் வந்து அவங்க நெட்டிசன்கள் அவங்கள வச்சு செஞ்சிருந்தாலுமே டாப் குக் டூப் குக் வந்து வேற லெவல் ஹிட் ஆனதுனால விஜய் டிவியோட குக் வித் கோமாளி அப்படியே டவுன் ஆயிடுச்சு. என்ன தான் புகழ் டிராமர் சொல்லி எக்கச்சக்கமான காமெடி ஆக்டர்ஸ் வச்சிருந்தாலுமே என்னன்னா அது டிஆர்பியே வரல, அப்படி ஷாக் ஆகும் தான் தெரிஞ்சது. எல்லா டிஆர்பியும் சன் டிவிக்கு போயிட்டுருக்கு. இதெல்லாம் தாண்டி மணிமேகலை இறக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் அவங்க காமெடி பண்ணுவாங்கிற நம்பிக்கையில் தான். ஒருவேளை மணிமேகலை வரல காமெடி பண்ணலை அப்படின்னா குக் வித் கோமாளி சீசன் இந்த மாதத்தோட முடிவு கூட சொல்லி சொல்லலாம். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பின்னடைவை சந்திச்சிருக்கு. ஒரு காமெடி ஷோவை ஹிட் ஆக்கணும் அப்படின்னா எந்த அளவுக்கு முயற்சி பண்ணணும், எந்த அளவுக்கு கண்டென்ட் கொடுக்கணும்னு எல்லாருக்குமே தெரியும். அப்படிப்பட்ட ஷோவையே அடித்து உட்கார வச்சுருக்காங்கன்னா சன் டிவி டேலண்ட்டுன்னு சொல்லுதா, இப்போ திறமையை திருடுறதுலாம் டேலண்ட்ன்ற மாதிரி இருக்குதா சொல்லலாம் தெரிய முடியல. ஏன்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய இழப்பாக யோசிக்கிறது வெங்கடேஷ் பட்டு தான். வெங்கடேஷ் பட் இருந்த வரைக்கும் நல்ல கண்டென்ட் கொடுப்பார். தாமோவில் அங்கே தனியாக தத்தளிச்சிட்ருக்காருன்னு சொல்லலாம். இதில் வந்து மாதம்பட்டி அவர் வேறு இருக்கார், அவர் பெருசாக கண்டென்ட் கொடுக்கறதுனால பெருசாக வந்து இழப்பு ஏற்பட்டிருக்கு. ஆனால் டாப் குக் டூப் குக்கில் வந்து பார்த்தீங்கன்னா சினிமா ஆர்டிஸ்ட்லேருந்து நல்ல நல்ல காமெடியன்ஸ் எல்லாமே உள்ள தீனாலேருந்து எல்லாருமே இருக்கிறதுனால அவங்க ஷோ வந்து ரொம்ப ஹிட்டாக போயிட்டுருக்கு. ஒருவேளை தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு இந்த பர்ஃபார்மன்ஸ் இருக்குமா அப்படின்னு நம்ம ஷாக் ஆகிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா சன் டிவியில் கலக்கிட்டுருக்காங்க. குக் வித் கோமாளி ஃபேன்ஸாக நீங்கள் இருந்தீங்கன்னா இதை பற்றின கருத்து என்னவோ, இல்லை சன் டிவியில் நான் டாப் குக் டூப் குக் தான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் இருந்தால் அதை பற்றின கமெண்ட்டும் போடுங்க. மறக்காமல் நம்ம சினி சென்சன் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே.